மனவளக்கலை. மனவளக்கலை என்று சொல்லும்போதே அதில் உட்பொருள் விளங்கி போவது அந்த சொற்கள் மூலமாக மனதை வளப்படுத்தி கொள்ளக்கூடிய கலை என்று. மனம் செய்யும் வாணிபமே மனிதனுடைய வாழ்வின் வளம் என்று ஒரு பழமொழி ஒன்று உண்டு. அதனால் மனம் எவ்வாறு இருக்கிறதோ அந்த அளவுத்தான் மனிதனுடைய தன்மை அமையும். மனிதனுடைய தன்மை எவ்வாறு அமைகிறதோ அதுவே தான் அவனுடைய வாழ்வின் வளமாக அமையும். எனவே மனதை வளப்படுத்தி கொண்டால் வாழ்வு வளமாகும். தனி மனிதனுடைய வாழ்வு வளம் பெற்றால் அவனுடைய உடல் நலம், குடும்பம், இன்னும் சுற்றத்தார், மற்றவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமை நன்கு உணர்ந்து செய்வான். அதோடு உலகுக்கும் அது நன்மையாக அமையும். அதனால் மனவளக்கலை என்பது மனிதனை முழுமையான மனிதனாக்கும் கலை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பொருளாதார வளத்தினாலோ அல்லது இராணுவ பலத்தினாலோ அதிகார பலத்தினாலோ உலகம் அமைதி அடைய முடியாது என்பது அருட்தந்தையோட கருத்து. தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக அனைத்து பயிற்சிகளையும் கொடுத்து அதற்கு மனவளக்கலை யோகா என்ற பெயரை கொடுத்துள்ளார்கள் அருட்தந்தை அவர்கள். உடல், உயிர், மனம் மற்றும் அறிவு என்ற அடிப்படையை கொண்ட மனவளக்கலை சாதி மதம் சடங்குகள் கடந்த ஒரு எளிய வாழ்வியல் பயிற்சி. கலையில் வந்து மதத்தினுடைய கொள்கைகளே கிடையாது. இது வந்து ஒரு பொதுவான விஷயம். அதனால தான் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு உயிரும், எந்த மதமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து மனவளக்கலை கற்றுக்கிட்டு உலகத்தில் வந்து சந்தோஷமாக சிறப்பாக வாழ்க்கையை வந்து தன்னுடைய தரத்தை உயர்த்திக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த மனவளக்கலை வந்து நல்ல பயிற்சிகளை கொடுக்குது. சுய உதவி குழு மூலமா இந்த மனவளக்கலை யோகாவை நான் கற்றுக்கிட்டேன். இது வந்து ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாத்துக்குமே ஒரு அப்பாற்பட்ட ஒரு ஒரு கலை. இது எல்லா மனுஷனுக்கும் உடல் உயிர் இருக்குது. அதே மாதிரி தான் மனவளக்கலை யோகா வந்து எல்லாருக்குமே உடல் உயிர் இருக்கிறவங்க எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு கலை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகில் இயற்கை எழில் மிகுந்த மேற்கு தொடர்ச்சி மலையோரத்தில் ஆழியார் அணைக்கு அருகே அமைந்துள்ளது ஆழியார் அறிவு திருக்கோயில். இதன் மையப்பகுதியில் ஓம் என்ற வடிவிலான ஓங்கார மண்டபம் அறிவு திருக்கோயிலாக திகழ்கிறது. அமைதியும் ஆனந்தமும் ததும்பும் இவ்வளாகத்தில் மனவளக்கலை யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படுகிறது. தனிநபராகவோ குழுக்களாகவோ வருபவர்கள் இங்கு தங்கி பயிற்சி பெற உலகத்தரத்துடன் அமைந்துள்ளது ஆழியாறு அறிவு திருக்கோயில். ஆரம்ப நிலை பயிற்சி முதல் மனவளக்கலை ஆசிரியர் பயிற்சி வரை இங்கு கற்பிக்கப்படுகிறது. இங்கு சுகாதாரமான தங்கும் விடுதிகள், சுவையான உணவு கூடங்கள், அன்பான சேவகர்கள், பிரம்மாண்டமான பயிற்சி கூடங்கள் என ஆழியாறு அறிவு திருக்கோயில் ஆன்மீக சிகரமாக திகழ்கிறது. அறிவு திருக்கோயில் வருது ஒரு ஆனந்தமான அனுபவம், அதை நான் மிஸ் பண்றதே இல்லை. பசுமை படர்ந்த புல்வெளியில் அமைந்துள்ள மணி மண்டபம் ஒரு ஆற்றல் களம், இன்ப ஊற்று, மௌன நோன்பில் மனதை அறிய செய்யும் பயிற்சி களம். ஆரம்ப நிலை சாதகர்கள் முதல் ஆன்ம ஞானம் பெற்றவர்கள் வரை தன்னிலை அறிய செய்யும் தியான மண்டபம். மனவளக்கலையின் முதல் பயிற்சி உடல் நலனை ஒழுங்குபடுத்தும் எளிய முறை உடற்பயிற்சி. ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு அடிப்படை நான்கு. அவை முறையே இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் மற்றும் உயிர் ஓட்டம். இவை ஒழுங்குபடும் போது ஆரோக்கியமும் உடலில் இனம் புரியாத ஆனந்தமும் பாய்கிறது. எந்த பரபரப்பான சூழலிலும் வெறும் 25 நிமிடங்களில் சிறுவர் முதல் முதியவர் வரை உடலை வருத்தாமல் செய்ய தகுந்தவை இந்த யோகா அடிப்படையிலான எளிய உடற்பயிற்சிகள். கை பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, உடலில் உள்ள சுரப்பிகளை ஊக்குவிக்கும்
மகராசன பயிற்சி, அக்குப்ரஷர், மசாஜ், உடல் தளர்த்தல் ஆகிய பயிற்சிகள் மூலம் நாம் நோயற்ற வாழ்க்கையை பெற முடியும். இப்படி ஆரோக்கியம் தவழும் உடலை மேலும் உறுதியாக்கி வயது வித்தியாசமின்றி இளமை காக்க மற்றொரு அரிய பயிற்சி காயகல்பம் எனும் சித்தர்கள் கலை. உடல் நலத்தினை தொடர்ந்து மனவளத்திற்கான பயிற்சியாக குண்டலினி தியான முறைகளும் எளிய முறையில் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இந்த எளிதாக்கப்பட்ட குண்டலினி யோக பயிற்சிகள் மூலம் ஒருவர் தன்னுள் இருக்கும் குண்டலினி சக்தியை எழுப்பி மனதிற்கும் உடலுக்கும் இடையே சீரிய ஒருமைப்பாடு நிலையை கொண்டு வர முடியும். இதனால் மன அமைதி கிடைக்கிறது. உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, மனவளத்திற்கு தியானம் ஆகியவற்றை தொடர்ந்து பயில்வதன் மூலம் அறிவு கூர்மையும் சிந்திக்கும் ஆற்றலும் அதிகரித்து வாழ்வில் வெற்றி பெற உதவுகிறது. இயந்திரத்தனமாக மாறிவிட்ட இன்றைய உலகில் இந்த பயிற்சிகள் ஒரு வரப்பிரசாதம். எளிதில் மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் இளைய சமுதாயத்தை காக்கும் கவசம் இந்த மனவளக்கலை பயிற்சிகள். இறைநிலை, இறை ஆற்றல், இறை நீதி பற்றி விஞ்ஞான விளக்கங்களுடன் கற்பிக்கப்படுகிறது. நான் யார் என்ற தத்துவ ஞானம் பிரம்ம ஞான விளக்க பயிற்சிகளின் மூலம் கொடுக்கப்படுகிறது. இந்த அனைத்து பயிற்சிகளையும் செம்மையாக முடித்த ஒருவர் தனது ஓய்வு நேரங்களிலோ அல்லது முழு நேரமாகவோ இக்கலையில் ஆசிரியராக விரும்பினால் அவருக்கு அருள்நிதி என்ற உயரிய பட்டத்துடன் பயிற்சிகளும் கொடுக்கப்படுகின்றன. இயக்கம் என்றால் உங்களுக்கு தெரியும், கேப்டன் ஆஃப் தி ஷிப் என்று சொல்வார்கள். எங்களுடைய திரைத்துறையில் 23 துறைகள் இருக்கின்றன. 23 துறைகளையும் கட்டியாள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இயக்குநரை சார்ந்ததாகும். ஆகவே ஒரு இயக்குநருக்கு எவ்வளவு பரபரப்பு இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும், எவ்வளவு இறுக்கமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். பாண்டியன் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நாள் எனக்கு திடீர்னு ஃபோன் வந்தது. வீட்டுக்கு போய் பார்த்தா எனக்கு குடும்பத் தலைவியாக இருந்த என்னுடைய மனைவி கமலா மாரடைப்பால் இறந்து விட்டார்கள். அந்த துக்கத்தை என்னால் தாங்கிக்கவும் முடியல. என்னுடைய மனைவி இறந்த பிறகு அந்த தனிமை என்னை குத்தியது. குடும்பத்துக்கு நான் தொண்டு செய்யவில்லையே என்ற இயக்கமும் தாக்கமும் என் மனதிலே வந்தது. இதையெல்லாம் மறப்பதற்காக நான் பொள்ளாச்சி பகுதிகளுக்கு ஒரு சுற்றுலா மாதிரி என் குடும்பத்தோடு போனேன். அப்போது நான் ஆழியாருக்கு சென்றபோது அறிவுத் திருக்குறளை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை பார்த்த உடனே எனக்கு என்ன ஒன்று தோன்றி, இதை பற்றி எல்லோரும் சொல்லுகிறார்களே உள்ளே போய் பார்க்கலாம் என்று உள்ளே போனபோது என்ன விவரம் என்று கேட்டேன். அவர்கள் விவரங்களை எல்லாம் சொன்னார்கள், மகரிஷி அவனுடைய கொள்கைகளை எல்லாம் சொன்னார்கள். அதன் பிறகு கே நகரில் ஸ்கை மனவளக்கரை மன்றத்திலே உறுப்பினராக சேர்ந்து அங்கே கொடுத்த பயிற்சி, முக்கியமான தியான பயிற்சி, மருந்தவ பயிற்சி, உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, இவைகளெல்லாம் முறையோடு கற்றுக்கொண்டு பட்டத்தையும் நான் வாங்கிக் கொண்டேன் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிறைய படங்கள், ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன், நிறைய படங்களுடைய அவார்டு ஃபங்க்ஷன், அப்புறம் நிறைய பாராட்டுகள், நிறைய மேடைகள், இதெல்லாம் போய் பார்த்துருக்கேன். நிறைய பரிசுகள்லாம் வாங்கியிருக்கேன். நான் அன்னைக்கெல்லாம் இல்லாத ஒரு சந்தோஷம், ஒரு என்ன சொல்கிறது, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வைப்ரேஷன், ஒரு உணர்வு. ஐயா மகரிஷியுடைய ஃபோட்டோவை இந்த இடத்துல, அதுவும் எல்லாம் மனவளக்கலை மன்றங்கள் சேர்ந்த பேராசிரியர்கள், அருள்நிதி பிரம்மஞானிகள், அவங்களுடைய கையால் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு கிடைச்ச இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு ரீச், ஒரு ஒரு இடம் வந்து காரணம், அந்த சின்ன வயசில் என்னுடைய அப்பா கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வச்சு, அங்கேருந்து நான் எஸ்கேப் ஆகி மறுபடியும் என்னை பிடிச்சி உட்கார வச்சு, அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டு ஐயாவுடைய ஆசீர்வாதமும் ஐயா கற்றுக்கொண்ட இந்த அற்புதமான பயிற்சியும். ஏன்னா ஒரு மாதம் ஒரு ஊரில், ஒரு மாதம் ஒரு ஊரில் இருப்போம். என்னென்னா இப்போது நான் இப்போ லாஸ்ட் 20 டேஸ் விக்ரம் படம் தாண்டும் லண்டனில் இருந்தேன். அங்கேருந்து ஹைதராபாத் போனேன். ஹைதராபாத் போய் சிம்பு படம் வாழும் முடிச்சுட்டு பொள்ளாச்சி வந்தேன். விஷால் படம் முடிச்சுட்டு இப்போது இங்கே கும்பகோணம் முடிச்சுட்டு இப்போ கிளம்பி நீ நைட்டு போய் பாம்பே போயிட்டுருக்கேன். நான் ஒவ்வொரு ஊருக்கு பஸ்ஸில் ஒவ்வொரு தங்கி ஒரு ஒரு மாதிரி இருக்கும். போனோடனே ஃபஸ்ட் டே எல்லாருக்குமே சளி பிடிக்கும், எல்லாருமே வந்துட்டு அப்படியே டயர்டாக இருப்பானுங்க, ஒரு சூடுன்னு எனக்கு எதுவுமே ஆகாது. போனோடனே காயக்கல்ப பயிற்சி பண்ணிவிடுவேன், தண்ணியை வச்சு காய்கறிப்ப பயிற்சி பண்ணிடுவேன், காலையில் இருந்தோட உடற்பயிற்சி பண்ணிடுவேன், ஒரு தவம் பண்ணிடுவேன். அந்த அந்த ஏரியாவில் என்ன இயற்கை நிலையோ அதோட நம்ம ஒன்றி கலந்து உயிர்கள் பெற்றால் எதுவும் பிரச்சனையுமே கிடையாது. ஸோ எப்படி எனர்ஜியாக நம்ம சுற்றி சுற்றி வேலை செய்கிறோம், எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்றதுக்கு முக்கியமான
ஒரு மிகப்பெரிய கரு, ஒரு மிகப்பெரிய ஒரு என்னுடைய பவர் அடித்தளம் வந்து இந்த பயிற்சி தான். ஸோ இந்த பயிற்சியை கற்றுட்டு இருக்க நீங்கள் தொடர்ந்து செய்யணும். இதை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க டெஃபினட்டாக கற்றுக்கிட்டு நிறைய பலனடையணுன்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். இங்கு 8 வயது நிரம்பியவர்கள் எளிய முறை உடற்பயிற்சிகளையும், 14 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் மனவளக்கலை யோகாவை கற்று பயன்பெறலாம். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பன்னாட்டு நிறுவனங்களிலும் அவரவர் இடங்களிலேயே அனுபவம் பெற்ற பேராசிரியர்களால் அவரவர் மொழிகளில் பயிற்றுவிக்கும் வசதிகளும் அமைந்துள்ளன. மனவளக்கலை யோகமும் மனித மாண்பும் என்ற தலைப்பில் சான்றிதழ், பட்டயம், முதுகலை பட்டயம், பட்டம் மற்றும் முதுகலை பட்டப்படிப்பாக பாரதியார், பாரதிதாசன் மற்றும் கோவை அவிநாசிலிங்கம் பல்கலைக்கழகங்கள் மூலம் பயிற்றுவிக்கப்படுகின்றது. அறிவு சார்ந்த இந்த ஆன்மீக கல்வி மக்களால் பெரிதும் பாராட்ட பெற்றுள்ளது. வாழ்க வளமுடன். எங்க காலேஜ்ல 3 வருஷமா மனவளக்கலை யோகா சொல்லி தராங்க. மனவளக்கலை யோகா பண்ணதுக்கு அப்புறம் எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்ததை ஃபீல் பண்ணேன். இந்த மனவளக்கலை யோகால காயக்கல்பான ஒரு அற்புதமான பயிற்சி இருக்கு. அது ஹெரிடிட்ரியா வரக்கூடிய நோயை கூட குணப்படுத்தும். சாஃப்ட்வேர் ஃபீல்டு காலேஜ் லைஃப்னா டென்ஷன் இருப்பாங்க, ஆனா அதை கூட இந்த மனவளக்கலை யோகா வந்து ரெடியூஸ் பண்ணும். என் சந்தோஷத்துக்கு காரணமான, என் கூட படிக்கிற மாணவர்கள் சந்தோஷத்துக்கு காரணமான மனவளக்கலைக்கும் அது சொல்லி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நன்றி. I am Fatima Nisha from BTech final year IT. நான் எப்பவுமே பொதுவா வந்து ரொம்ப பயந்த சுபாவம். நான் வீட்டுல கிளாஸ்ல யாருக்கிட்டுமே அவ்வளவா பேச மாட்டேன், ரொம்ப அமைதியா தான் இருப்பேன். இப்போ வந்து நான் 2 இயர்ஸா யோகா பண்ணிட்டு இருக்கேன். எங்க காலேஜ்ல சொல்லி கொடுக்குறாங்க. இதனால எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நானே ஒரு கரெக்ட் டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு யோகா கற்றது வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. என் பேரு திவ்யா. நாங்க 1 வருஷமா இந்த மனவளக்கலை வந்து செய்துட்டு இருக்கோம். அது எங்க மைண்டுக்கு ரிலாக்ஸ் ஆகும். எங்க படிப்புல ஏதாவது டென்ஷன் இருந்தா அதை குறைக்கிறதுக்கும் இந்த மனவளக்கலை யூஸ் ஆகுது. தேங்க்ஸ் டு மனவளக்கலை. வாழ்க வளமுடன். நீங்கள்தான் உங்கள் வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டிற்கும் விலை மதிக்க முடியாத சொத்து. நீங்க எல்லாம் முன்னேறணும், நீங்க எல்லாம் நல்ல வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் எனக்கு இப்பொழுது இருக்கிறது. எல்லாம் பிரைட் ஸ்டூடெண்ட், இவங்க எல்லாம் வந்தா நாடு எப்படி இருக்கும், இதுதான் என்னுடைய கனவு. நான் தாரணி. போன வருஷம் பிளஸ் டூ எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். இப்ப நான் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல MBBS பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து மனவளக்கலை யோகா மன்றத்தில் யோகா கற்றுக்கிட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸ்டடீஸ்லேயும் சரி, ஜெனரலாக லைஃப்க்கும் வந்து நான் கற்றுக்கிட்ட யோகா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எளிமையான பயிற்சிகள், இனிமையான தியானம், வலிமையான வாழ்க்கை. மதம், இனம், மொழி வேறுபாடுகள் இல்லாத மகத்துவமான மனவளக்கலை இது. எங்கேயும் எப்போதும் தியானம்.